ஹாய் காய்ஸ் வெல்கம் பேக் இப்போ நீங்கள் பொருளில் பார்த்த மாதிரி ஒரு சூப்பரான வீடியோ குதிக்கோய் ஷாட்டம் ஸ்வீட்டை எடி பண்ணிடலாம் ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு உங்கள் கிட்டே இருக்கிற ஐட் மோஷின் ஆப்பி ஓப்பன் பண்ணி எடுத்துக்கோங்க ஸோ நெக்ஸ்ட்டு நான் கொடுத்த புரிஷ்டை நீங்கள் இன்புட் பண்ணி ஓப்பன் பண்ண ஷோ உங்களுக்கு வந்து பண்ணி இதில் எப்படி ஷோகம்ஸ் இதில் எப்படி எடி பண்ணணும் பார்க்கலாம் ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் ப்ராஜிட்டி இன்புட் பண்ணி ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணக்கு இது லூஸ் பண்ணிக்க அந்த ஒரு ஃபாட் வந்து பண்ண மெட்டில் கொடுத்துருக்கு அது வந்து பண்ணி பண்ண பண்ணிக்கோங்க ஸோ அது எப்படி நம்முடைய ஐட்மோஷனில் வந்து பண்ண இன்புட் பண்ண ஃபஸ்ட்டு வந்து பண்ணா நம்ம பார்த்துலாம்மா ஸோ அதுக்கு நீங்கள் லாஸ்ட்டுக்கு மூவ் பண்ணிக்கணும் ஸோ லாஸ்ட் மூவ் போயிட்டு மேலே நீங்கள் மூவ் பண்ண இந்த டிஸ்ட் இருக்கும் அந்த டெஸ்ட் நீங்கள் அது கீழே டெஸ்ட் இருக்காது மேலே இருக்கா அது நீங்கள் செலவு போயிட்டேன் இதில் பாருங்க அது இங்கே கில் பண்ணிக்கோங்க இப்போ மேலே திரிபட்னா இருக்கா அது நீங்கள் போயிட்டேன் கீழே ஃபாண்ட் இருப்பாருங்க அதுங்க கிளிக் பண்ணாக்க ஜஸ்ட் இந்த சைடில் ஒரு திரு பட்டன் இருக்கா அது கிளிக் பண்ணிணா ஜஸ்ட் இந்த சைடில் வந்து பண்ண டவுன் இஷ்யூ ஆகும் ஸோ அதில் தான் நீங்கள் டவுப் பண்ண ஃபாண்டு இருக்கோ நீங்கள் மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க இப்போ என்னோடய ஃபாண்டு எந்த ஃபேல் கிட்ட இருக்கும் ஸோ அந்த ஃபேல் கிட்ட நான் வந்து பண்ணக்க மூவ் பண்ணிக்கிறேன் ஒரே ஃபாண்டு தான் ஜஸ்ட் அது வந்து பண்ண இங்கே கிளிக் பண்ணல போதும் ஆட்டோமேட்டிக்கும் உங்கள் ஐட் மோஸ்ட்ரியில் ஆயிடும் நீங்கள் இன்புட் ஆகிட்டு இந்த இன்புட் மட்டும் நீங்கள் டிக் போயிட்டு அப்படி இங்கே பேக் வந்துக்கணும் இப்போ நீங்கள் ஐட் மோஸ்டியரில் ஃபாண்ட் இன்ட்ரெட் பார்த்தீங்கனாக்க உங்கள் ஐட் மோஷின் ஆப்பே நீங்கள் க்ளோஸ் பண்ணி விட்டுக்கணும் ஓகே இப்போ மறுபடியும் நம்ம வந்து பண்ணாக்க ஐட் மோஷன் ஆப்பே ஓப்பன் பண்ணிட்டு நம்ம இன்பர்ட் பண்ணால் அதே ப்ராஜெக்ட் வந்து பண்ண மறுபடியும் நீங்கள் ஓப்பன் பண்ணாக்க அந்த ஃபாண்ட் வந்து பண்ண உங்களுக்கு ஆட்டோமெட்டிக்காக வந்து பண்ணாக்க சேஞ்ச் ஆகும் ஸோ அப்படியே உங்களுக்கு சேஞ்ச் ஆகலையா அந்த டெஸ்ட் நீங்கள் கிளிக் பண்ணுறீங்க கிளியர் டெஸ்ட் இருக்குது கில் கிளிக் பண்ணிட்டு அந்த டெஸ்ட்டுக்கு லாஸ்ட்டுக்கு போயிட்டு உங்களுடைய கீபோர்டில் வந்து பண்ண ஃபேஸ் இருக்கும் அதை வந்து பண்ணி ஜஸ்ட் கிளிக் பண்ணலே போதும் ஆட்டோமேட்டிக்காக அதை வந்து பண்ணாக்க சேஞ்ச் ஆகும் ஸோ சேஞ்ச் ஆனாக்க இந்த மெத்தட் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க ஓகே ஸோ பண்ணுமா ஃபாண்ட் வந்து பண்ணாக்க இட் பண்ணாச்சு ஸோ நெஸ்ட்டு நம்ம எடி பண்ணுற ஒரே ஒரு பிக்கை மட்டும் வந்து பண்ணாக்க நம்ம ஒன் எஸ்டு ஒன்ல கன்வெர்ட் பண்ணும் ஸோ அது எதுக்காக இந்த டீப்ல வந்து பண்ண ஒரு கலர் ஷோ பாருங்க ஸோ அதில் நம்ம டீப் டூ பிக் ஆட் பண்ணுறதுக்காக தான் ஸோ அது எப்படி நான் பார்த்துடலாமா ஸோ அதுக்கு அப்படி நீங்கள் பேக் போய்க்குங்க இப்போ கீழே ப்ளஸ்ஸும் கூட்டு ஒரு ஒன் எஸ் டூ ஒன்றில் ஒரு ப்ராஜெக்ட் நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு கீழ ப்ளஸ்ஸும் கூட்டு மீடியோ கூட்டு நீங்கள் எடி பண்ணி அந்த பிக் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க இப்போ மேலே திரு பட்டன் இருக்கா அது நீங்கள் செலக்ட் போயிட்டு இதில் ஃபுல் கம்பெச்சர் பாருங்கள் அது இங்கே செலவு பண்ணிக்கோங்க

ப்ராஜெக்ட்டை வந்து பண்ணாக்க ஓப்பன் பண்ணி எடுத்துக்கலாம் ஓப்பன் பண்ணிவிட்டு கீழே நீங்கள் மூவ் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட் ஸ்டார்டிங்கில் வந்து பண்ணால் உங்களுக்கு இப்படிதான் இருக்கும் சரி எப்படி பிக்கு ஆட் பண்ணி பார்த்துலாமா ஸோ அப்படி நீங்கள் மேலே மூவ் பண்ணிணாக்க ஃபஸ்ட்டுன்னு வந்து பண்ண ஒரு குரூப்பை நான் கொடுத்துருப்பேன் ஜஸ்ட் அந்த குரூப்பை நீங்கள் கிளி போயிட்டு கீழே குரூப் குரூப் அது அதுங்க கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ வந்து பண்ணாக்க இந்த இடத்துல ஒரு ஆரஞ்சு கிளர் பாருங்கள் கரெக்டாக அந்த ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்து கீழே புதுசும் கொடுத்து மீடியோ கொடுத்து நீங்கள் எடி பண்ணி ஒரு பிக் வந்து பண்ணாக்க நீங்கள் செலக்ட் ஸோ நான் வந்து பண்ணாக்க ஒரு பிக்கை செலக்ட் பண்ணிக்கிறேன் ஓகே ஜஸ்ட் லாங் ப்ரெஸ் பண்ணி இந்த இடத்துல ஒரு ஆரஞ்சு கலர் இருக்கா ஸோ அதுக்கு கீழே வர மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு மேலுக்கு லேர்ஸ் நான் எந்தளவுக்கு கொடுத்துருக்கணும் ஸோ அந்த அளவுக்கு இப்போ நீங்கள் ஆட் பண்ண பிக்கை நீங்கள் சென்னை பண்ணி விட்டுங்க ஓகே ஸோ இப்போ நீங்கள் ஆட் பண்ணால் அந்த பிக்கை நீங்கள் செல போய்ட்டு கீழே மோட்ஸ் இருக்காது நீங்கள் செல போய்ட்டு செலுக்கிற ஆப்ஷன் யூஸ் பண்ணி உங்களுடைய பிக்குக்கு தகுந்த மாதிரி வந்து பண்ணாக்க கட் அந்த ஃப்ரேம்ல உங்களுடைய பிக்கு கடனும் இந்த மாதிரி உங்களுக்கு பிளாக்கை வச்சுனாக்க மேலே இந்த இடத்துல வந்து பண்ண ஸ்கிரீன்ஷாட்னு ஒரு பிக்கர் இருப்பாருங்க ஜஸ்ட் அது நீங்கள் ஆஃப் ஆகிட்டு இப்போ வந்து பண்ண உங்களுடைய பிக்குக்கு தகுந்த மாதிரி செட் பண்ணி கரெக்டாக நீங்கள் செட் பண்ணி விட்டுங்க ஓகே முடிஞ்சா ஸோ நெக்ஸ்ட் இந்த இடத்துல ஒரு பாருங்க அந்த பூமா இருக்க வந்துட்டு மட்டும் கீழே ப்ரெஸ் கொடுத்து மீடியா கொடுத்து நீங்கள் எடிட் பண்ணி ஒரு பிக் வந்து பண்ணி நீங்கள் செலவு பண்ணிக்கோங்க ஸோ ஸ்லாம் ப்ரெஸ் பண்ணி கரெக்டாக இந்த ஆட் பண்ண பிக்கு மேலே வர மாதிரி நீங்கள் ஆட் போயிட்டு ஸோ இந்த பிக் வந்து பண்ணாக்க லாஸ்ட் இருக்கு நீங்கள் எஸ்டின் பண்ணி விட்டுங்க நெக்ஸ்ட் அந்த பிக்கை நீங்கள் செல போயிட்டு கீழே மோட் சொல்லி போயிட்டு இப்போ செல்லுக்கிற ஆப்ஷன் யூஸ் பண்ணி நம்ம வந்து பண்ணாக்க கரெக்ட் அந்த பிக்கு தகுந்த மாதிரி கரெக்டாக ஃப்ரேம்ல பிக் ஆட் பண்ணி விட்டுக்கலாம் ஸோ நெக்ஸ்ட் மூணு இன்னொரு புக்குமா இருக்கா ஸோ அந்த இடத்துல வந்து பண்ணி நீங்கள் எடிட் பண்ணி அந்த பிக் வந்து பண்ணாக்க கரெக்டாக நீங்கள் ஆட் பண்ணி விட்டுக்குங்க ஸோ நீங்கள் பிக் ஆட் பண்ணிவிட்டு மேல் நம்ம ஒரு லேயர் ஆஃப் பண்ண பாருங்கள் ஜஸ்ட் நீங்கள் ஆன் பண்ணி விட்டுக்குங்க நெக்ஸ்ட்டு கீழே வந்து பண்ணால் ஒரு ஆரஞ்சு கலர் இருக்கும் அதுலேயே நீங்கள் கிளி போயிட்டு அஃபோட் குள்ளே போய்ட்டு இந்த பட்டனை கிள் போயிட்டு காஃபியை கொடுத்து இப்போ நீங்கள் ஆட் பண்ணால் அந்த பிக்கை நீங்கள் செல போயிட்டு அஃபோட் குள்ளே போயிட்டு காஃபி பண்ணிணு நீங்கள் பேஸ் பண்ணி விட்டுக்குங்க இதே சேமியத்தில் அடுத்த ரெண்டு பிக்குக்கும் வந்து பண்ணாக்க ஜஸ்ட் இந்த எஃபிட்டை நீங்கள் பேஸ் பண்ணி விட்டுட்டு இந்த ஆரஞ்சு கலர் நீங்கள் கிள் போயிட்டு மேல் இரண்டு அது கொடுத்து வந்து பார்த்தா நீங்கள் டீல் பண்ணி விட்டுங்க ஓகே இப்போ நீங்கள் பொருளை பார்த்தீங்கன்னா அட் ஆயிடுச்சா அப்படி நீங்கள் பேக் போய்க்குங்க இப்போ நீங்கள் அப்படி இருந்து மூவ் பண்ணி

நெக்ஸ்ட் வந்து பண்ணாக்கு ஒன் இஸ்ட் ஒன்ல பிக்கை கன்வெர்ட் பண்ண சொல்லியா டிபி நீங்கள் எந்த பிக்கு ஆட் பண்ணுறீங்களோ ஸோ அந்த பிக்கு வந்து பண்ண ஒன் இஷ்டில் கன்வெர்ட் பண்ண சொன்னேன் ஸோ அந்த பிக்கு இந்த இடத்துல நீங்கள் சில போய்ட்டு மேலே பிரச்சனை இருப்பாங்க அது கிளிக் பண்ணல போதும் கரெக்டாக வந்து பண்ணா டீப்ல இது ஆட் ஆயிடும் ஓகே ஸோ நெக்ஸ்ட் மூவ் பண்ணாக்கு சென்டர் டிப் இன்னொரு ஒரு ஆரஞ்சு கலர் இருக்கா அதுலேயும் அதே சேம் இடத்துல அதே சேம் பிக்கு வந்து பண்ண நீங்கள் ஆட் பண்ணி விட்டுக்கோ முடிஞ்சா ஸோ நெக்ஸ்ட் வந்து பண்ணாக்கு கிழக்கு நீங்கள் வாங்க ஸோ இந்த இடத்துல வந்து பண்ண டாப் டிபிபிக்கு மேலே ஒரு டிஸ்ட் இருப்பாருங்க அந்த டிஸ்ட்டுக்கு பே டிஸ்ட்டில் போயிட்டு ஸோ உங்களுடைய ஐடி உடைய நேம் வந்து பண்ண இந்த இடத்துல நீங்கள் மென்ஷன் பண்ணி விட்டுக்கும் இல்லை நீங்கள் யாருக்காக கிரியேட் பண்ணிக்கிட்டு அவங்களுடைய நேம் இந்த இடத்துல நீங்கள் மென்ஷன் பண்ணிவிட்டு மேலே டிக்கிங்னு கொடுத்துங்க ஓகே ஸோ அதுக்கு மேலே இன்னொரு டெஸ்ட் இருக்கா அந்த டெஸ்ட் வந்து பண்ணாக்க அவங்களுடைய ஐடி ஓகே ஸோ நேம் வேறு ஐடி வேறு ஸோ அதை பார்த்து கரெக்டாக இந்த இடத்துல நீங்கள் சேஞ்ச் பண்ணிவிட்டு மேலே டிக்கிங்னு கொடுத்துங்க முடிஞ்சா நெக்ஸ்ட் அப்படி நீங்கள் மேலும் பண்ணிங்கனாக்கா மேலே அடுத்த ரெண்டு டெஸ்ட்டும் அதே சேம் ஏற்று தான் ஐடி அண்ட் நேம் வந்து பண்ண இந்த இடத்துல நீங்கள் சேஞ்ச் பண்ணி விட்டுக்குங்க ஸோ நெக்ஸ்ட் அதுக்கு மேலே வந்து பண்ணணும் டெஸ்ட் இருக்கா அந்த டெஸ்ட்டு கெல்ப் ஆட்டிஸில் போயிட்டு ஸோ அவங்களுடைய ஃபாலோவர்ஸ் எவ்வளோ இருக்காங்களோ ஸோ அதை இந்த இடத்துல மென்ஷன் பண்ணிவிட்டு எந்தென்னு போஸ்ட்டு கொடுத்துருக்காங்களோ ஸோ அதை வந்து பண்ண இடத்துல நீங்கள் மென்ஷன் பண்ணிவிட்டு மேலே டிக்கெட் கொடுத்துக்கோங்க ஓகே ஸோ அதுதான் ஸோ நெக்ஸ்ட்டு மேலே வந்து பார்த்தீங்கன்னாக்க அப்படியே நீங்கள் மூவ் பண்ணி கொண்டாங்க ஸோ லிக்ஸ் ரெண்டு இருக்கா ஸோ அது அப்படியே ஸ்கிப் பண்ணிக்கோங்க இந்த இடத்துல வந்து பல பிக்குன்னு ஒரு குரூப் இருப்பாங்க ஸோ இதில் தான் நம்ம இப்போ ஆட் பண்ண போகிறோம் இதில் ஆட் பண்ணும்போது தான் கொஞ்சம் இதாக இருக்கும் ஓகே வாங்க ஸோ அந்த பிக்குன்னு ஒரு குரூப் இருக்குது அந்த குரூப்பை நீங்கள் கிளி போயிட்டு குரூப் வைக்கோங்க ஓகே இப்போ நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துட்டு கீழே புளி மீடியோ கூட்டிட்டு நீங்கள் எப்படி பண்ணி அந்த பிக்கு வந்து நீங்கள் செலவு பண்ணிக்கோங்க ஜஸ்ட் லாங் ப்ரோசஸ் பண்ணி இந்த லேர் இந்த ஒன்று இந்த லேர்ந்தளவு அந்த அளவுக்கு இந்த பிக்கை நீங்கள் சீன் பண்ணி விட்டுக்குங்க நெக்ஸ்ட் அந்த பிக்கை வந்து பா கிளிக் போயிட்டு எஃபர்ட் குள்ளே போயிட்டு ஆட ஃபீட்டில் டிசன் வேர் இருக்கா அது நீங்கள் செலவு போயிட்டு கீழே நீங்கள் மூவ் பண்ண டெலிஸ்ட் ஃபீட் இருக்கும் அது நீங்கள் செல்ல போயிட்டு செட்டிங் கில் போயிட்டு இந்த மிரரை மட்டும் நீங்கள் ஆன் போயிட்டு அப்படி இங்கே பேக் வந்துக்குங்க இப்போ கீழே மோட்ஸ் இருக்கு அது நீங்கள் செல்ல போயிட்டு சேலிக்கிற ஆப்ஷன் யூஸ் பணி உங்களுடைய பிக்குக்கு தகுந்த மாதிரி வந்து பண்ணாக்கா கரெக்டாக அந்த ஃப்ரேம் அப்படியே பிக் வந்து பண்ணா கரெக்டாக நீங்கள் ஆட் பண்ணி விட்டுக்குங்க ஓகே ஸோ நீங்கள் ஆட் போய்ட்டு அப்படி நீங்கள் பேக் வந்துக்குங்க மறுபடியும் நீங்கள் பேக் வந்துக்கணும் ஸோ நீங்கள் அது குரூப்பில் வந்து பண்ணாக்க செகண்ட் குரூப்பில் நீங்கள் எடி பண்ணிட்டேன்னாக்க அந்த குரூப் வந்து பண்ணால் பாதிலே கட்டே இருக்கும் ஸோ இது நம்ம வந்து பண்ணாக்க நிஷ்ம கட்டை ஃபிக்ஸ் பண்ணிடலாமா ஸோ அதுக்கு வந்து பண்ணி இந்த இடத்துல தேர்டுன்னு ஒரு குரூப் இருக்கு பண்ணுங்க ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு புக் மாதிரி இருக்கும் அந்த புக் மாதிரி வந்துட்டு அந்த இற ஆனால் அந்த செகண்ட் குரூப்பை நீங்கள் கிளிக் போயிட்டு இந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணாலே போதும் அது இற வந்து பண்ணாக்க ஃபிக்ஸ் ஆகும் ஓகே இப்போ மதியம் அந்த குரூப்பை நீங்கள் கிளிக் போயிட்டு குரூப் போய்க்குங்க ஸோ இப்போ நம்ம இந்த ஒரு குரூப்பில் வந்து பார்த்தீங்கன்னா பிக் ஆட் பண்ணுங்க பாருங்க ஸோ அந்த பிக் வந்து பா நீங்கள் கில் போயிட்டு எடு குரூப் சில டைம் வந்து பண்ணாக்க பேக் வந்துடும் ஸோ நீங்கள் பேக் வந்துச்சுனாக்க மறுபடியும் அந்த ப்ராஜெக்ட் நீங்கள் ஓப்பன் பண்ணிட்டு அதே குரூப் நீங்கள் கில் போய்ட்டு எடு குரூப் போய்ட்டு நீங்கள் பிக்கை வந்து பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க ஸோ நான் முன்னாடி சொன்னதில் சில ப்ராப்ளம் வரும் இதில் ஸோ நான் வேணா அப்ரிஷியேட்டில் கொடுக்கும்போது போது எதாவது நான் சேஞ்ச் பண்ணி வேணா நான் கொடுக்குறேன் ஓகே ஸோ அப்படி உங்களுக்கு ப்ராப்ளம் வந்துச்சுனாக்க இப்போ நான் சொன்ன மெத்தட் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க ஸோ கரெக்டாக அந்த ஃப்ரேமில் உங்களுடைய பிக்கை வந்து பண்ணாக்க நீங்கள் ஆட் போயிட்டேன் அப்படி நீங்கள் பேக் வந்துக்கோங்க மறுபடியும் நீங்கள் பேக் பிளாக் வந்து இருக்குங்க ஸோ நான் முன்னாடி சொன்னேன் செகண்ட் குரூப்பில் நீங்கள் எடி பண்ணிங்கன்னா இந்த குரூப் வந்து பண்ணால் இப்போ அதிலே கட்டே இருக்கும் ஸோ இது முன்னாடி பண்ண மாதிரி அதே சேம் எத்தனை நீங்கள் ஸ்டெயின் பண்ணிக்கிட்டு ஓகே இப்போ வந்து பண்ணால் கரெக்டாக நீங்கள் புல் பார்த்த மாதிரி உங்களுக்கு ஆட் அந்த செகண்ட் குரூப்பில் மட்டும் தான் நீங்கள் பிக் ஆட் பண்ணும்போது சில ப்ராப்ளம் வரும் ஸோ நெக்ஸ்ட் வந்து பண்ணால் அப்படியே நீங்கள் மூவ் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வந்து பண்ணால் தேர்ட்னு ஒரு குரூப் இருக்கா அந்த குரூப்பை நீங்கள் கிளிப் ஆகிட்டு எடு குரூப் வைக்கோங்க இப்போ நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்து கீழே ப்ளஸ் கூட்டு மீடியா கூட்டு நீங்கள் எடி பண்ண ஒரு பிக் வந்து பண்ண நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க ஜஸ்ட் லாங் ப்ளஸ் பண்ணி கீழே நீங்கள் மூவ் பண்ணி கொடுங்க எல்லா லேயர் கீழே நீங்கள் கொண்டு வந்துட்டு இந்த லேயர்ஸ் எந்தல இருக்கோ அந்த அளவுக்கு இந்த பிக்கு நீங்கள் சேஞ்ச் பண்ணி விட்டுருக்குங்க நெக்ஸ்ட் இப்போ நீங்கள் ஆட் பண்ணால் அந்த பிக்கை நீங்கள் செல போய்ட்டு கீழே மோட்ஸ் இருக்கும் அது நீங்கள் செல போய்ட்டு ஆப்ஷன் யூஸ் பண்ணி உங்களுடைய பிக்குக்கு தகுந்த மாதிரி கரெக்டாக வந்து பண்ணாக்க அந்த மொபைல் ஃப்ரேமில் உங்களுடைய பிக்கை நீங்கள் ஆட் பண்ணி விட்டுங்க ஓகே முடிஞ்சா ஸோ நெக்ஸ்ட் அதுக்கு மேலே வந்து பண்ணாக்க டைம் டெஸ்ட் இருப்பாருங்க அந்த டெஸ்ட்டை கிளிக் போய்ட்டு சொல்லி போய்ட்டு ஸோ நீங்கள் வந்து பண்ணாக்க எந்த டைம் நீங்கள் பப்ளிஷ் பண்ணுறீங்களோ ஸோ அதோடைய டைம் வந்து பண்ண இடத்துல மென்ஷன் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வந்து பண்ணாக்க டேட் வந்து பண்ண இடத்துல மென்ஷன் பண்ணிக்கோங்க ஓகே சொல்லுறேன் வேறு எதுவும் இதில் நீங்கள் சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்காது இப்ப அப்படி நீங்க பேக் வந்துக்கோங்க ஓகே ஜஸ்ட் வந்து பண்ணாக்க தேர்ட்லேயும் உங்களுக்கு சூப்பராக இது ஆட் ஆகிடுச்சா ஸோ நெக்ஸ்ட் வந்து பண்ணாக்க ஃபோர்த் குரூப்பை இருப்பாருங்க ஜஸ்ட் அந்த குரூப்பை நீங்கள் கிளி போயிட்டு எடுக்கிற போயிருக்கீங்க இப்போ நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்து இருக்கோம் இந்த இடத்துல டிப்பின்னு ஒரு ஆரஞ்சு கலர் இருக்கா ஸோ அந்தலேயே நீங்கள் கிள் போயிட்டு கலர் ஸ்டார் எங்கே கிள் போயிட்டேன் ஸோ முன்னாடி நம்ம ஆட் பண்ண மாதிரி அந்த டிபிக்கு வந்து பண்ணாக்க நம்ம ஆட் பண்ணி விட்டுக்கலாம் ஓகே முடிஞ்சா ஸோ நெக்ஸ்ட்டு அதுக்கு மேலே வந்து பார்த்தாக்க ஒரு டிஸ்ட்டு இருப்பாருங்க அந்த டெஸ்ட்டை கிளி போய்ட்டு போய்ட்டு உங்களுடைய ஐடி நீங்கள் யாருக்காக கிரியேட் பண்ணிவிட்டு அவங்களுடைய ஐடி நேம் வந்து பண்ணாக்க இந்த இடத்துல நீங்கள் மென்ஷன் பண்ணிவிட்டு மெல்லாட்டி கேட்கணும் கொடுத்து கொடுத்துக்கோங்க ஓகே ஸோ இப்போ நாம் இதில் போய் ஆட் பண்ணிடலாமா ஸோ அதுக்கு நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துட்டு கீழே ப்ளஸ்ஸும் மீடியோ கூட்டேன் ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டிபி பிக்கை தவிர இன்னொரு பிக் வந்து பண்ணி ஒன் எஸ் டூரில் நான் பிக்கை கன்வெர்ட் பண்ண சொல்லியா ஸோ அந்த பிக்கு வந்து பண்ண இதில் நீங்கள் செலவு பண்ணியிருக்கேன் என்கிட்ட ஒரே பிக்கு ஒரு பிக்கு தான் நான் கன்வெர்ட் பண்ணியிருக்கேன் அதனால அதே சேம் பிக்கை நான் செல போய்ட்டு மில ப்ளஸ்ஸையும் ஓகே ஜஸ்ட் இது வந்து பண்ணாக்க லாங் ப்ரெஸ் பண்ணி இந்த இடத்துல ஒரு ஃப்ரேம் இருப்பாருங்க ஸோ அதுக்கு கீழே வர மாதிரி ஆட் போயிட்டேன் இந்த லியர்ஸ் எந்த அளவுக்கு இந்த பிக்கு நம்ம வந்து இப்போ நீங்கள் ஆட் பண்ண கீழ மோட் சொல்லி போயிட்டு சைடில் இருக்கிற ஃபஸ்ட் அண்ட் தேர்ட் ஆப்ஷன் யூஸ் பண்ணி கட்டை வந்து பண்ணாக்க அந்த ஃப்ரேமில் உங்களுடைய பிக் வந்து பண்ணால் கட்டை ஆட் மாதிரி வந்து பண்ணாக்க கட்டை நீங்கள் ஆட் பண்ணி விட்டுக்குங்க ஓகே இல்லை நீங்கள் வேறு சைஸில் பிக் ஆட் பண்ணிங்கனாலும் கரெக்டாக அந்த ஃப்ரேமுக்கு உள்ளே இருக்கிற மாதிரி நீங்கள் பார்த்துக்குங்க ஓகே ஸோ இப்போ இது ஆடாயிடுச்சா இப்போ நம்ம வந்து பண்ணாக்க அப்படியே பேக் வந்துக்கலாம் ஜஸ்ட் அப்படியே மூவ் பண்ணி பார்க்கலாமா கரெக்டாக ஆடையாக இருக்கானு செக் பண்ணிடலாமா ஓகே ஜஸ்ட் இது வந்து பனக்க ஆட் சோ ஸோ ஸ்டாப் அப்படியே நீங்கள் மூவ் பண்ணாக்க இதுக்கு அப்புறம் வந்து பண்ண இப்படிதான் சோ இதில் எப்படி பிக் ஆட் பண்ணி பார்த்துலாமா ஸோ அதுக்கு வந்து கீழ நீங்கள் வாங்க ஸோ இந்த இடத்துல வந்து பன குரூப் பண்ணுன்னு ஒரு குரூப் இருக்கு அந்த குரூப்பை நீங்கள் கிளிக் பயிட்டு எடுத்து குரூப் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் வந்துட்டு கீழே புளிசும் குட்டி மீடியோ குட்டி நீங்கள் எடி பண்ணி அந்த பிக் வந்து பனக்க நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்க விட்டுட்டு ஜஸ்ட் ஸ்லாப் பண்ணி இந்த லேயர்களை கொண்டு வந்துட்டு இந்த லேயர் எந்த அளவுக்கும் அந்த அளவுக்கு இந்த பிக்கனிங் சீன் பண்ணி விட்டுட்டு அந்த பிக்கனிங் செலை போயிட்டு கீழே மோட்ஸ் இருக்கும் அது நீங்கள் செலை போய்ட்டு செயலுக்கிற ஃபஸ்ட் அந்த தேர்ட் ஆப்ஷன் யூஸ் பண்ணி உங்களுடைய பிக்குக்கு தகுந்த மாதிரி வந்து பண்ணாக்க கரெக்டாக அந்த ஃப்ரேம் விட பிக்கை நீங்கள் ஆட் போய்ட்டு அப்படியே இங்கே பேக் வந்தீங்கனாக்க ஜஸ்ட் அது வந்து பண்ணாக்க இதில் ஆட் ஆயிடும் ஸோ நெக்ஸ்ட் அதுக்கு மேலே வந்து பண்ணாக்க டூ த்ரீ ஃபோர் இருக்குது ஸோ ஒரு மூணு குரூப் இருக்குது அந்த மூணு குரூப்லையும் இப்போ நான் பண்ண அதே சேம் எத்தல்ல நீங்கள் எடி பண்ணி அந்த பிக் வந்து பண்ண நீங்கள் ஆட் பண்ணி விட்டுக்கோங்க ஓகே ஸோ நான் வந்து பண்ணாக்க அந்த ஃபோர் குரூப்லையும் பிக் ஆட் பண்ணிட்டேன் இதே மாதிரி நீங்களும் வந்து பண்ணாக்க ஆட் பண்ணிக்கோங்க ஸோ ஒன்றுஸ்ட்டு அப்படியே நம்ம வந்து பண்ணாக்க மூவ் பண்ணிக்கலாமா லெக்ஸ் எதுவும் சேஞ்ச் பண்ண வேணாம் ஸோ நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஃபாண்டை மட்டும் நீங்கள் இன்பில் பண்ணி விட்டுங்க ஸோ ஒன்று அப்படி நம்ம மூவ் பண்ணிக்கலாமா ஸோ ஒன்று ஸ்டாப்பி நீங்கள் மூவ் பண்ணி லேட்டாக நீங்கள் மேல் மூவ் பண்ணுங்க இந்த இடத்துல வந்து பண்ண குரூப் ஃபைனு ஒரு குரூப் இருக்கு பாருங்க அந்த இப்போ நீங்கள் கிள் பயிட்டு எடுக்கிற போய்க்குங்க இப்போ இந்த இடத்துல வந்து பண்ண இன்னொரு குரூப் இருக்கும் அந்த குறிப்பை நீங்கள் கில் போயிட்டு எடுக்கூர் போயிட்டு ஃபஸ்ட் ஸ்டார்டிங் மட்டும் கீழ பிடிஸும் கூட்டு மீடியோ கூட்டம் நீங்கள் எடி பண்ணி ஒரு பிக் வந்து பண்ணிங்க சில பண்ணிக்கோங்க ஜஸ்ட் லாப் ஸ் பண்ணி இந்த லேர் கிளக்கூட வந்துட்டு இந்த லேர் நான் எந்தளவுக்கு கொடுத்துருக்கணும் அந்த அளவுக்கு இந்த பிக்க பண்ணி விட்டுட்டேன் அந்த பிக்கை நீங்கள் செல போயிட்டு கீழ மோட்ஸ் இருக்கும் அது நீங்கள் செலவு போயிட்டு செல்கிற ஆப்ஷன் யூஸ் பண்ணி உடைய அந்த மாதிரி கட்ட அந்த ஃப்ரேமில் வந்து பண்ணக்கும் உடைய பிக்கை நீங்கள் ஆட் போயிட்டு அப்படி நீங்கள் பேக் வந்து ஜஸ்ட்டு அந்த குரூப்பில் வந்து பண்ணாக்க இது ஆட் ஆயிடும் ஓகே முடிஞ்சா ஸோ நெக்ஸ்ட் ஃபைனலி வந்து நீங்கள் பொருள் பார்த்த மாதிரி அந்த த்ரீ லுக் வந்து பண்ணாக்க நம்ம ஆட் பண்ணிடலாம் ஸோ அதுக்கு முன்னாடி வந்து பண்ணாக்க சில சேஞ்ச் வந்து பண்ணால் நம்ம பண்ணணும் ஸோ அது எதுன்னு பார்த்து ஸோ ஒன்றும் இல்லை பேக்ரவுண்டில் வந்து பண்ணாக்க அந்த சர்க்கிள் மாதிரி மூவ் ஆகுது பாருங்க ஸோ அது வந்து பண்ண நீங்கள் எந்த மாதிரி இப்போ கேட் பண்ணிங்களோ ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி கொடுத்துக்கோங்க இல்லை உங்களுக்கு பிடிச்ச கலரை கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் ஸோ அது எப்படி சேஞ்ச் பண்ணு சொல்கிறேன் ஸோ அதுக்கு நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்து கீழே நீங்கள் மூவ் பண்ணிக்கணும் இந்த இடத்துல வந்து பண்ணாக்க சர்க்கிள் சர்க்கிள்னு இருக்கா ஸோ இதில் தான் நம்ம சேஞ்ச் பண்ண போயிருங்க ஸோ ஃபஸ்ட்டு கீழே வந்து பண்ணாக்க சர்க்கிள் இருப்பாருங்க அது இங்கே கீழ் போயிட்டு களைஃபில் போய்ட்டு உங்களுக்கு பிடிச்ச கலரை வந்து பண்ணாக்க இந்த இடத்துல நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கணும் உங்களுக்கு லைட்டாக நான் வந்து பண்ணாங்க சேஞ்ச் பண்ணியே காட்டேன் ஓகே ஸோ நெக்ஸ்ட் ஒன்னொரு சர்க்கிள் இருக்குது அதுக்கு மேலே அதையும் கிளிக் போயிட்டு கலர் ஃபில்ல போயிட்டு ஸோ நீங்கள் என்ன கலர் ஆட் பண்ணீங்களோ ஸோ அதுக்கு ரிலேட்டடாக இருக்கிற மாதிரி கலர் வந்து பண்ணி நீங்கள் ஆட் பண்ணிட்டு இந்த மாதிரி ஓகே ஸோ இதே மாதிரி வந்து பண்ணாக்க அந்த சர்க்கிளில் வந்து பண்ண கலர் மட்டும் நீங்கள் சேஞ்ச் பண்ணிவிட்டு ஓகே ஸோ இந்த ஃபஸ்ட்டு இடத்துல நெக்ஸ்ட் அப்படியே நீங்கள் மூவ் பண்ணி கொடுங்க லாஸ்ட்டில் வந்து பண்ணாக்க ஒரு பிக் ஆட் பண்ண பாருங்க ஒரே ஒரு குரூப்பில் மட்டும் ஸோ அதுக்கு கீழே வந்து பண்ணாக்க அந்த சர்க்கிள் லேயர் நான் வந்து பண்ணாக்க கொடுத்துருவோம் ஜஸ்ட் இந்த இடத்துல நீங்கள் கலர் மட்டும் நீங்கள் சேஞ்ச் பண்ணிவிட்டு ஓகே ஸோ நெக்ஸ்ட் வந்து பண்ணாக்க இன்னொரு ஃப்ரேம் மட்டும் நம்ம ஆட் பண்ணிடலாம் ஸோ அது பார்க்குறதுக்கு இன்னும் ரொம்ப சூப்பர் இருக்கும் அந்த ஒயிட் கலர் இல்லாமல் ஓகே ஸோ அதுக்கு நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துக்கோங்க இப்போ கீழே ப்ளஸ்ஸும் கொடுத்து இந்த ஸ்கொயர் பக்ஸ் இருக்கா அதுங்க கிளி பண்ணிக்கோங்க மேலே திரி பட்டன் இருக்கா அது நீங்கள் செலவு போயிட்டு இதில் ஃபுல் பாருங்கள் அது இங்கே கிள் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் கீழே மோட்ஸ் இருக்குது அது நீங்கள் செலவு போயிட்டு இந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டு லைட் நீங்கள் ஜூம் பண்ணி விட்டுக்கோங்க நெக்ஸ்ட்டு இப்போ நீங்கள் ஆட் பண்ண அந்த லேயரை ஜஸ்ட் இந்த சைடில் லாங் ப்ரொசஸ் பண்ணி எல்லா லேயருக்கும் கீழே நீங்கள் மூவ் பண்ணி கொண்டுங்க ஓகே கரெக்டாக வந்து பண்ணாக்க சாங்குக்கு மேல் வர மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் ஆட் பண்ண லேர் வந்து பண்ணாக்க சாங் ரெண்டு வரைக்கும் இங்கே ஸ்டே பண்ணிக்கிட்டு இருக்குங்க நெக்ஸ்ட்டு இப்போ நீங்கள் ஆட் பண்ண அந்த நீங்கள் கில் போயிட்டு எடி பேஸ் இருக்க அது கில் போயிட்டு கீழே ரேடியஸ் பாருங்கள் இது வந்து பண்ணி நீங்கள் ஜீரோ வச்சுக்கிட்டு இருக்குங்க ஓகே இப்போ அப்படியே நீங்கள் பேக் போயிட்டு எஃபர்ட்குள்ளே போயிட்டு ஆட் ஃபீட்டில் முன்ன ஒரு டெய்ல்ஸ் எஃபெக்ட் நம்ம ஆட் பண்ண பாருங்கள் பிக்குக்கு ஸோ அந்த எஃபெக்ட் இங்கே வந்து பண்ணாக்க இங்கே செலப்பேட்டு இந்த மிரரை மட்டும் இங்கே ஆன் பண்ணி விட்டுங்க ஓகே ஸோ இப்போ நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துங்க இப்போ நம்ம ஆட் பண்ண அந்த லேயர் இங்கே கில் போயிட்டு கலர் ஃபுல் அது நீங்கள் செலவு இந்த மேலே வந்து பண்ண தேர்ட் ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்க அது இங்கே கிளி பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து பண்ணாக்க இந்த செகண்ட் ஒரு ஆப்ஷன் இருக்க கீழே அது இங்கே கிள் பண்ணிக்கோங்க இப்போ மேலே பிளாக் கலரு உங்கள் வரலால் இங்கே மூவ் பண்ணி கரெக்டாக சென்டராக வர மாதிரி நீங்கள் ஆட் பண்ணி விட்டுக்குங்க ஸோ நெக்ஸ்ட்டு கீழே பிளாக் கலர் இருக்கா அது நீங்கள் கில் போயிட்டு இந்த சைடில் செகண்ட் ஆப்ஷன் கில் போயிட்டு இது வந்து பண்ணாக்கி ட்ரான்ஸ்ஃபருக்கு நீங்கள் சேஞ்ச் பண்ணி விட்டுக்கோங்க இந்த இடத்துல ஒயிட் கலர் இருக்கா அது வந்து பண்ணீங்க கில் பண்ணிட்டு அந்த சர்க்கிளில் வந்து பண்ணீங்க எந்த மாதிரி கலர் ஆட் பண்ணிக்கலாம் ஸோ அதுக்கு ரிலேட்டடாக இருக்கிற மாதிரி வந்து பண்ணிக்க நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க ஸோ நான் வந்து பண்ணாக்கா அதுக்கு ரிலேட்டடாக இருக்கிற மாதிரி ஒரு கலர் நான் ஆட் பண்ணிட்டுக்கிறேன் ஓகே இப்போ அப்படி நீங்கள் பேக் போய்க்குங்க இப்போ இந்த சைடில் வந்து பண்ணாக்க லைன் ஷோ அது பாருங்கள் ஸோ அது வந்து பண்ணாக்க லைட்டாக நீங்கள் மூவ் பண்ணி உங்களுக்கு சைடில் வந்து பண்ணாக்க எந்த அளவுக்கு அந்த கலர் வேணுமோ அந்த அளவுக்கு வச்சுக்கோங்க ஏன்னா கொஞ்சம் லைட்டாக இருந்தாலே போதும் அதனால் கரெக்டாக லைட்டாக மூவ் பண்ணி செட் பண்ணிவிட்டுக்கோங்க ஓகே ஸோ இப்போ வந்து பண்ணாக்க கரெக்டாக நீங்கள் புல் பத்து மணி இது சூப்பராக உங்களுக்கு ஆட் ஆகிடுச்சா ஸோ அவ்வளோதாங்க ஸோ நெக்ஸ்ட் ஃபைனல் நீங்கள் பொருள் பார்த்த மாதிரி வந்து பண்ணக்கா அந்த மூவி ஃபைட்டை நம்ம வந்து பண்ணுறாங்க ஆட் பண்ணிடலாம் ஸோ அதுக்கு வந்து பண்ணிங்க ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் வந்துங்க ஸோ ஃபஸ்ட் ஸ்டார்டிங் மட்டும் அப்படியே நீங்கள் மேல் மூவ் பண்ணி கொடுங்க ஸோ இந்த இடத்துல வந்து பண்ண கேமரா லேயர் வந்து பண்ண மூணு லேயர் நான் ஆஃப் பண்ணி கொடுத்துருப்பேன் ஜஸ்ட் அது மூணு திட்டத்தையும் நீங்கள் பண்ணாக்க ஆன் பண்ணும் ஜஸ்ட் ஆன் பண்ணிடலாமா ஜஸ்ட் ஆன் பண்ணியாச்சு ஓகே ஸோ நெக்ஸ்ட் வந்து பண்ணாக்க சைட்ல ஆப்ஷன் இருக்கா இதே கிளிக் போயிட்டு இதில் கேமரா ஆப்ஷன் வந்து பண்ண ஆஃப் இருக்கும் ஜஸ்ட் நீங்கள் ஆன் பண்ணி விட்டுட்டு இப்போ நீங்கள் ஃபர்ஸ்ட்லேருந்து மூவ் பண்ணி பார்த்துனாக்க இப்போ நீங்கள் பொருளை பார்த்த மாதிரி ஒரு சூப்பரான வீடியோ நான் இல்லாமல் கிரியேட் பண்ணியாச்சு ஸோ அவள் திங்கஸ் நெக்ஸ்ட் நீங்கள் டேட்டை வந்து பண்ணிக்க இஸ்வெட் பண்ணிக்க வேண்டியதுதான் ஸோ உங்களுக்கு இஸ்வெட் பண்ணும்போது வந்து பண்ணிக்க ஏதாவது சில ப்ராப்ளம் வரும்னு நினைக்கிறேன் ஏன்னா த்ரீ டி எஃபெக்ட் வந்து பண்ணாக்க சில மொபைலுக்கு வந்து பண்ணாக்க செட் ஆகுது கொஞ்சம் வந்து பண்ணாக்க உங்கள் மொபைல் வந்து பண்ணாக்க ப்ராசஸ் இல்லைனாக்க ரேம் கொஞ்சம் சிக்ஸ் ஜிபி ரேமுக்கு மேலே இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க ஓகேவா ஸோ அவள் திங்கஸ் இந்த வீடியோ இந்த வீட்டில் இதை டவுட் இருந்துக்கலாம் கமெண்ட் பண்ணுங்க ஸோ இந்த மாதிரி வீடியோஸ் நீங்கள் மிஸ் பண்ணால் பார்க்கணுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணால் வர கமிட்டு கூட இல்லை கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ நெக்ஸ்ட் பார்க்கலாம் தேக்ஸ் ஃபார் வாட்சிங் கேஸ்